அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது, பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது இல்லைங்க, மரகத கல்லாலான மயில் அப்படின்னும்போது. அப்போது அது என்னது, சிறுவாபுரி தாங்க. நமக்கு சென்னையில் இருக்க சிறுவாபுரி கோயில் தான் நம்ம பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து சென்னை டு கொல்கத்தா என்எச் ரோட்டில் இருக்குது. நம்ம வந்து பெரியபாளையம் வந்தும் வரலாம், கும்மிடிப்பூண்டி வந்து வரலாம். இந்த கோயிலினுடைய சிறப்புகள் ஃபஸ்ட்டு சொல்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம வரலாறு பார்ப்போம். இந்த கோயிலில் வந்து, இந்த கோயில் இருக்கிற இடத்துல தான் லவகுசா அவங்க வாழ்ந்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலுக்கு பின்னாடி இயற்கையாக கிராமம்னு சொல்கிறதுனால இயற்கையாகவே உருவாக்கப்பட்ட ஒரு பெரிய குளம் இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நாங்கள் சாயந்தர நேரம் போனதுனால அங்கே சூரிய அஸ்தமனத்தை நாங்கள் இதில் எடுத்தோம், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இங்கே வந்து அள்ளியும் தாமரையும் ரெண்டுமே சேர்ந்தா போல இருக்குங்க இந்த குளம். ஏன்னா அது கிராமம்னால உங்களுக்கு அந்த நீர்நிலை குளமெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இயற்கையாக அந்த கோயிலுக்கு பின்னாடியே உருவாகியிருக்கும். அதுக்கு அங்கே ஒரு பெரிய அரச மரம் இருக்கும், அந்த மரத்தில் தான் தொட்டில் கட்டுறது, கல் கட்டுறதுலாம். அது அப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி கோயிலுக்குள்ளே வந்து ஒரு அதிசயமான மரம் இருக்குது, நிறைய பேர் கவனிச்சிருக்க மாட்டாங்க. அதாவது மாமரமும் வில்வ மரமும் இணைந்து இருக்கும். எப்படின்னா கீழேந்து பார்த்தா தெரியாது, மேலே தான் அந்த ரெண்டுமே ரெண்டு கிளைகள் தெரியும். அப்போ வந்து நிறைய பேர் அது கவனிக்க வாய்ப்பு இல்லை. ரொம்ப அருமையான ஒரு விருஷம் இதுங்க. இங்கே வந்து மரகத கல்லாலான மயில். இங்கே வந்து அருணகிரிநாதர் வந்து பாடல் பெற்ற ஸ்தலம், திருப்புகழ் பாடியிருக்காருங்க. நாலு திருப்புகள் இங்கே பாடியிருக்காராம். இந்த திருப்புகழ் பாடுகின்ற போது மயில் வந்து அப்படியே உயிரோடு எந்திரிச்சு வந்து அவர் முன்னாடி நடனம் ஆடித்தான் பாருங்களா. கொஞ்சம் நினச்சி பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா. இங்கே வந்து ஆதி மூலவர், அதாவது ஏற்கனவே இருக்கிற அந்த இப்போ இருக்கிற கருவறையில் இருக்க வந்து இப்போ பிரதர்ஷம் பண்ணது, இதுக்கு முன்னாடி இருந்தவர் தான் ஆதி மூலவர். அதுவும் உங்களுக்கு அந்த சன்னதியும் காட்டுறேன். இந்த மாதிரி இங்கே வந்து இன்னொரு என்னென்னா, இங்கே வந்து இந்த கோயிலில் வந்து கும்பிட்டு போனால் சொந்த வீடு வாங்கலாம், ஒத்திக்கு வாங்கலாம், அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு பலன் கிடைக்குதுங்க. பூட்டாக வந்து வந்து வாங்கிட்டு வந்து பூட்டு போட்டு போவாங்க இந்த எல்லா அந்த கேட்டில். இன்னொன்று வந்து ஆறு செங்கல் வச்சு, நம்ம சின்ன வயசில் விளையாடுவோம்ல சொப்பு வச்சு, அந்த மாதிரி ஆறு கல் வச்சு செங்கல் வச்சு வீடு கட்டி ஆறு விளக்கு மேலே ஏற்றுவாங்க. இதெல்லாம் இந்த கோயிலில் வந்து ரொம்ப சிறப்பாக நடைபெறும். கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்தால் நம்ம சொந்த வீடு வாங்கலாம். சொந்த வீடு வாங்குவதற்கு ஏற்ற ஒரு கோயில்னா இந்த சிறுவாபுரி கோயில் தான். இந்த மயிலினுடைய விசேஷம்னா, எங்கள் நாங்கள் இருந்த ஊர் பெரியபாளையனால எனக்கு இந்த கோயில் வரலாறு ஓரளவுக்கு தெரியும். ஏன்னா நாங்கள் அந்த பக்கம், நாங்கள் ஒரு 20 வருஷம் முன்னாடிலாம் இங்கே கூட்டமே இருக்காதுங்க. இந்த பக்கம் ஒரே ஒரு பஸ் தான் போவோம், சின்னம்பேடு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பஸ் அந்த ஊருக்கே சின்னம்பேடு தான் பேர். இப்போ தான் சிறுவாபுரின்னு மழி வந்திருக்கு. இந்த சின்னம்பேடு பஸ்ஸு ஒன்று தான் வரும், கூட்டமே இருக்காது. அதாவது இங்கே இருக்கிற வந்து மூர்த்தி சிசாத கீர்த்தி பெருசுங்க. அந்த ரொம்ப அருமையான ஒரு கோயில். சொந்த இங்கே போனால் 6 வாரம் போனால் சொந்த வீடு வாங்கிடலாம். இந்த மயிலினுடைய வரலாறு சொல்கிறேன் பாருங்கள். இங்கெல்லாம் கிராமம் தானே, பச்சை பசேல்னு இருக்கும். இப்போ போனாலும் நீங்கள் அந்த கிராமத்துக்குள்ள நுழைஞ்ச ஃபீலிங் இருக்கும். சென்னையிலேருந்து வரவங்களுக்கு ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப ஃப்ரீ, நல்லா சந்தோஷமாக இருக்கும் இந்த இடத்துக்கு வரும்போது. ரெண்டு பக்கமும் வயல் வரப்பு தான். இந்த அப்படி அவங்க அந்த காலத்தில் அந்த கிணறு தோண்டும் போது தோண்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கல் தட்டுப்படுச்சான். அந்த கல் மேலே கடப்பாறப்படும் போது ரத்தம் வந்துச்சான். என்ன ரத்தம் வருதுன்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா ஒரு மரகத கல்லாலான மயில் கிடச்சிச்சு அவங்களுக்கு. அந்த மயிலில் தான் வந்து இந்த கிராமத்து இந்த முருகன் கோயில் இருந்தனால முருகருக்கு முன்னாடி அதை பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க. இதுதான் அவருடைய வரலாறுங்க. அருமையான ஒரு மரகத கல்லாலான மயில் தான் இங்கே ரொம்ப ரொம்ப விசேஷம். இங்கே எப்போ பார்த்தாலும் யாருக்குன்னு மயில் ஏதாவது வந்து அவங்களுக்கு கண்ணுங்களுக்கு தென்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி நான் மயில் பார்க்குறது ரொம்ப 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 அதிசயம், அபூர்வங்க. இன்னொன்று வந்து, இந்த வருஷமே நமக்கு குரோதி வருஷம் வந்து ஃபுல்லாக வந்து முருகப்பெருவான் செவ்வாயில் ஆரம்பிக்கிறனால முருகனுக்கு உகந்த வருடம். அதனால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு முருகன் கோயிலுக்கு போய் கண்டிப்பாக நீங்கள் தரிசனம் பண்ணுங்கள். இந்த முடிஞ்சால் நீங்கள் சென்னை வந்தீங்கன்னா சிறுவாபுரியை போய் தரிசனம் பண்ணிங்க, அப்படியே நீங்கள் பெரியபாளையத்தம்மன் கோயிலுக்கும் போகலாம். பெரியபாளையத்தம்மன் கோயிலேருந்தும் நம்ம இங்கே வரலாம், சிறுவாபுரிக்கு வரலாம். இன்னொன்று வந்து கவரப்பேட்டிலேருந்து வரலாம், கும்மிடிப்பூண்டிலேருந்து வரலாம். நடுவில் இருக்குதுங்க இந்த கோயில், ரொம்ப அருமையான கோயில். அதாவது மூர்த்தி சிறுசாக இருந்தாலும் கீர்த்தி பெருசு, அந்தளவுக்கு இந்த கோயிலுங்க. இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா வந்து சொந்த வீடு வாங்கலாம், ஒத்திக்கு வாங்குறவங்க வாங்கலாம், அவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி வாங்கலாம். குழந்தை பேர் உண்டாகும். இன்னொன்று திருமண தடை வந்து நீங்கும். எல்லா சிறப்புகளும் உடையதுங்க இந்த கோயில். இங்கே இருக்க நவகிரகம் வந்து எல்லாமே வந்து அவங்கவுங்க வாகனத்தோடு இருப்பாங்க, அது ஒரு சிறப்பு. இங்கே வந்து அண்ணாமலை உண்ணாமலை ரெண்டு பேருமே சிவன், ரெண்டு பேருமே இருப்பாங்க சன்னதியில். நம்ம முருகரை கும்பிட்டுட்டு வரும்பொழுது நம்ம அவங்கள பார்க்கலாம், அருமையாக இருப்பாங்க. அதே மாதிரி விநாயகர் அருமையாக இருப்பார். இங்கே வந்து தனியாக வந்து ஆதி மூலவர் அப்படின்னு சொல்லிட்டு முத முத இருந்த முருகப்பெருமானுக்கு ஒரு தனி சன்னதியில் அவர் இருப்பார். இப்போ இருக்கிறது வந்து முதல் இருந்தவர்கள் இப்போ பிரதிஷ்டை பண்ணது, அதுக்கு முன்னாடி இருந்தவர் தான் அங்கே வச்சுருப்பாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த சிலைகள் வடிவமைப்பெல்லாம். இங்கே வந்து மரகத பச்சை கல்லாலான மயில் தான் ரொம்ப விசேஷம். அப்புறம் இங்கே வந்து இங்கே வந்தால் சொந்த வீடு வாங்கலாம். இந்த ரெண்டு விஷயங்கள், திருமண தடையிலையும் பிள்ளைகளும் பிள்ளை பேரும் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கை இந்த கோயிலில் இருக்குங்க. இன்னொன்று வந்து,
இந்த கோயில் வந்து சொல்ல நம்ம அருணகிரிநாதர் பாடல் பெற்ற ஸ்தலம். இந்த ஸ்தலம் இப்போ லவகுசா கதைக்கு வருவோம். லவகுசா வந்து இந்த காட்டில் தான் அவங்க வந்து இருந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க தன் தாயோட. அப்போ வந்து அஸ்வமேத யாகத்துக்காண்டி குதிரையை வாங்கியிருப்பார் ராமர். அவர் அவருடைய குதிரைகள் வந்து இந்த காட்டில் வந்து இந்த இடம் அப்போல்லாம் ரொம்ப காடாக தானே இருக்கும். இங்கே வந்து அந்த குதிரைகள் மேய வரும்பொழுது அவங்க லவகுசா என்ன பண்ணுவாங்க, அந்த குதிரையை பிடிச்சி வச்சுக்குவாங்க. அப்போ அதை தேடி வீரர்கள் வரும்போது அவங்க சண்டையை போட்டு அவங்களே அமுச்சு விட்ருவாங்க. அப்புறம் ராமரே வருவார். வந்துட்டு என்னடா சின்ன பசங்களை ஜெயிக்க முடியாதுன்னு வந்து பார்க்கும்போது அப்போ தான் தெரியுது இவங்க தன் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பக்கத்தில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் போனீங்கன்னா சுருட்டப்பள்ளி வரும். அதாவது சிவன் வந்து படுத்த குளத்துக்கும் எல்லா இடத்துலையும் பெருமாள் தான் படுத்த குளத்தில் இருப்பார். இங்கே மட்டும் சிவன் படுத்த குளம் இருப்பார். அங்கே பார்த்தா வால்மீகி ஆசிரமம் அங்கே தான் இருந்து சொல்கிறாங்க. அங்கே வால்மீகியுடைய சிலை உருவ சிலை இருக்கும், தனி சன்னதி இருக்கும். அதனால் இந்த இடம் வந்து ராமாயண கால தொடர்புடைய இடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாராளமாக வரலாற்று சான்றது மூலம் நம்ம கண்டிப்பாக நம்பலாம். அதனால் இந்த வைகாசி மாசப்பிறப்பன்னைக்கு நம்ம இந்த செவ்வாய்க்கிழமை பிறக்குது. அதனால் கண்டிப்பாக நம்ம ஏதாவது முருகன் கோயிலுக்கு போய் கும்பிடுவோம். இந்த குரோதி வருடம் முருகருக்கு உகந்த வருடம். அதனால் இன்றைக்கி வைகாசி மாதம் மாசப்பிறப்புனால இந்த பதிவு போடுறேன். கண்டிப்பாக பாருங்கள். இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நமக்கு பார்க்கும்போது நமக்கு நல்லதே நடக்குங்க, நல்லதே பேசுவோங்க, நல்லதே செய்வோங்க. முருகர் எப்போவுமே நமக்கு துணை இருப்பாருங்க. நன்றி, வணக்கம்.